ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாவர்க்ஸ் இன்றைக்கி நம்ம சனாவர்க்ஸில் ரசகுலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் பால் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாலு லெமனுடைய சார் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் குக்கிங் வினிகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஆட் பண்ணும் போது பன்னீர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் பாருங்கள் பன்னீர் நல்லா ஃபார்ம் ஆகி வந்திருக்கு இப்போ இதை வடிகட்டிடலாம் ஒரு தடவை தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை துணியில் வடிகட்டி தொங்க விட போகிறோம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க நான் இது பிசஞ்சு விட்டுட்டேன் இந்த மாதிரி சாஃப்ட்டுக்கு வரணும் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு கப் சுகர் சேர்த்துக்கலாம் சுகரில் இருக்கிற அழுக்கு போக்கிறதுக்காக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் அப்போ தான் சுகரில் இருக்கிற அழுக்கெல்லாம் மேலே வந்துடும் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இது மாதிரி எல்லா பன்னீரையும் செஞ்சிடலாம் நம்ம செஞ்சு வச்சிருக்க ரசகுல்லா உருண்டைகளை இதில் ஆட் பண்ணிடலாம் இது பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சிட்ருக்கட்டும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ரசகுல்லாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய ரசகுலா ரெடி நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மரக்காமசனா ஒர்க்ஸுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ